எஸ்பி சார், இங்க எப்படி? இன்னைக்கு சனிக்கிழமையும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமையும் இல்ல. சந்தியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உண்மையை சொல்லுவேன் நம்புறேன். இன்னைக்குதான் சரியான போலீஸ் அதிகாரி மாதிரி பேசுறீங்க. போலீஸ் அதிகாரிங்கிற முறையில தான் நான் பேசுறேன். சுரேஷ் கொலை சம்பந்தமா கபாலி கிட்ட நீ என்ன சொன்ன? கபாலியா? யார் கபாலி? ரெண்டு முறை நீ அவனை சந்திச்சிருக்க. முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல, ரெண்டாம் தடவை போலீஸ்காரங்க அவன் இங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்களே அப்போ. ஓ, அவனா? அவன எனக்கு தெரியாது. அந்த ஆளு பொய் சொல்றான். அண்ணன் உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறாரு? 400 ரூபாய். ஏ, உங்களுக்கு தெரியாதா? இந்த சம்பளத்தை தவிர வேற ஏதாவது ஒரு பெரிய தொகை நீ அவர்கிட்ட வாங்கியிருக்கியா? இல்ல. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? சந்தியா, அண்ணன் சுட்டதை நீ உன் கண்ணால பாத்தியா? பதில் சொல்லு. பார்க்கல. சந்தியா, கோர்ட்லயும் இதே கேள்விதான் கேட்பாங்க. அங்கேயும் நான் இதே பதில தான் சொல்லுவேன். அப்ப இதுதான் உண்மையான பதிலா? இந்த கேள்விக்கு எங்கிட்ட பதில் இல்லை. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க மனசையே கேட்டு பாருங்க. தர்மமே உருவான உங்கண்ணே, தெய்வம்னு ஊரெல்லாம் கொண்டாட உங்க உயர்ந்த அண்ணனே நீங்களே. அது எனக்கு தெரியும் சந்தியா. நான் உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டனோ நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் கேட்டேன். நீங்க என்ன நம்புங்க? உங்க அண்ணன் கொலை செய்யவே இல்லை. இப்ப நான் நம்புறேன் சந்தியா. ஆனா நீ உன் கண்ணியத்தை வித்துட்ட. இதோ நீ வித்தது கத்தாச்சு, 25,000 ரூபாய். குப்பி, எப்ப வந்த? இப்பதான் வந்த. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தது அண்ணே? கடமை பெருசா, பாசம் பெருசா? கடமை தான். இந்த ரெண்டுக்குள்ள எதையாவது உன்னை கைவிட வேண்டிய நிலைமை வந்தா? அப்போ விவரமா சொல்லு, என்ன விஷயம் அண்ணே? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு போலீஸ் ஆபீசர். அவனுடைய அண்ணனே ஒரு கொலை பண்ணிட்டாரோன்னு அவனுக்கு சந்தேகம். இந்த விஷயமா ஒண்ணுமே புரியாம என்கிட்ட வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு வழி கேட்டான். நீ என்ன சொன்ன? நான் உங்க பதில தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கேன். இது ரொம்ப சுலபம். கொலகாரனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா அண்ணனுடைய சாவுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் தானே பொறுப்பு. அவருடைய மனசாட்சி என்ன சொல்லும்? கடமை செய்தார்னு அவருக்கு ஒரு புகழ் ஏற்பட்டு சட்டத்தினுடைய சரித்திரத்தில் அவர் பெயர் பொறிக்கப்படும். அவருடைய கடமை உணர்ச்சி அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். அண்ணே, இந்த மாதிரி பிரச்சனையில நீ மாட்டி இருக்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சட்டத்துக்கு உதவியா இருந்து சரியான நியாயத்தை வழங்குறதா நம்ம குடும்பத்து வழக்கம். நம்ம தகப்பனார் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ். நம்ம தாத்தா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அவருடைய தகப்பனார். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா கோபி, கடமையை செய்யும் போது ஆனான்ற கேள்விக்கே இடம் இல்லை. ஒரு நீதிபதியா இருந்து என்னுடைய கடமையை நான் எப்பவுமே சரிவர செய்திருக்கிறேன். அதுல எனக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட்டதில்லை. கடமையை விட எது பெருசுன்னு கேட்கிற அளவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதில்லை. ஒரு சாதாரண மனுஷங்கிற நிலைமையில இருந்தா? மனுஷனுக்கு குறைகள் இருக்கிறதுனால தவறுகள் செய்திடறான். அந்த தவறுகளே குத்தமாகும் போது சட்டத்தின் மூலம் அவனை தண்டிச்சு தாகணும். கோபி, உன் அண்ணனே ஒரு குணகாரனா இருந்து அவனை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட நீ என்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு வந்தா என்னுடைய தீர்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த ஆள் போலீஸ் அதிகாரி வேலைக்கே லாயக் இல்ல. He is also an accomplice in that murder. அதனால கொலகாரன் எந்த அளவுக்கு குற்றவாளியோ அதே அளவுக்கு இவனும் குற்றவாளின்னு தான் நான் முடிவு சொல்லுவேன். பிரச்சனை தீந்து போச்சா கோபி? நீ பெரியவனை வளர்ந்துட்ட. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால என் கையை பிடிச்சிட்டு நீ வெளியே உணர்த்து வருவேன். தினம் ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறதுக்கு நான் உனக்கு 1 ரூபாய் கொடுக்கலன்னா நான் பள்ளி கூட போக மாட்டேன்னு என்கிட்ட தகராறு பண்ணுவேன். நினைவிருக்கா? ஒரு நாள் நீ அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த. கிரிக்கெட் பந்து இங்க பட்டு உன்னை காயப்படுத்திட்டதுனால 94 ரன் எடுத்திருந்த நீ அவுட் ஆயிட்ட. நான் நினைச்சேன் வலினால தான் நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு. ஆனா நீ என்ன சொன்ன தெரியுமா அண்ணா? 100 ரன் என்னால எடுக்க முடியாம போச்சேன்னு தான் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். இதெல்லாம் நினைவு இருக்கா கோபி உனக்கு? இதெல்லாம் நினைவு இருக்கா கோபி? நீ ரொம்ப பெரியவரை வளர்ந்துட்ட. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறேன். கடமை, பாசம், மனசாட்சி,
இப்பெல்லாம் உனக்கு எங்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. கோபி, எங்கிட்ட இருந்து இன்னைக்கு உனக்கு ஏதாவது வேணுமா? வேணும். என்ன வேணும் சொல்லு. உங்க ஆசீர்வாதம். கோபி, கோபி, உன்னுடைய முயற்சி எதுவா இருந்தாலும் அதுல நீ முழு வெற்றி அடையணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன்ப்பா. மனமாற வாழ்த்துறேன். நான் பரேன். சொல்றது காதல் ஒழுவல்ல.